Hey guys, welcome back to our channel. So actually வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பர் பான ஒரு லொகேஷன்ல இருக்கேன். பாக்குறதுக்கு எனக்கு இந்த மாதிரி தனியா வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல வந்து வீடியோ பண்றது வந்து எனக்கு पर्सनலா ரொம்ப பிடிக்கும். சோ ஓகே, இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பென்லிங் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அரௌண்ட் ஒரு 1 lakh ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா, ஸோ அசம்பிள் வந்து ஹரியானாவில் நடக்குது. ஸோ நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மதுரவாயிலில் ஒரு பிளேஸ் இருக்குது, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லெட் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் எல்லா இதுக்குமே அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த பென்லிங் அப்படின்ற மாடலில் இன்றைக்கி நான் பர்சனலாக ஓட்டி பார்த்த ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு வெஸ்பா, நம்ம பழைய அந்த வெஸ்பா ஒரு ஸ்கூட்டர் இருக்கும். ஸோ அதேமாரியே இந்த ஸ்கூட்டர் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்றது தான் ஃபர்தராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு வந்து ஒரு எலக்ட்ரிக் காரை பற்றி நான் ஒரு குட்டியாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பிவி செக்மெண்ட்டில் இருக்க ஒரு எலக்ட்ரிக் காரு, BYD 6. ஸோ அது வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்கூட்டரை பற்றி இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த பென்லிங் அப்படின்ற பிராண்ட் வந்து நம்ம மதுரையில் ஆக்சுவலாக நம்ம வந்து இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ அந்த ஸ்கூட்டரோட காஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 99,000, எக்ஸாக்டாக ஒரு 1 lakh வருது. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து ஆன்ரோட் காஸ்ட்டு. ஸோ இது கரெக்டாக 1 lakh வந்து இப்போ வந்து நமக்கு மார்க்கெட்டில் வந்து இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு வேறு ஒரு நார்மல் இது எடுக்க போகிறதுனாலும் ஹோண்டாலேயோ இல்லை யமஹாலேயோ நம்ம எடுக்க போகிறனாலும் 1 lakh மேலே தான் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கல. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ஒரு 1 lakh, எக்ஸாக்டாக 1 lakh வந்து இவங்க தராங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரில் வந்து ஒரு குட்டி அவுட்லைன் நம்ம பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய வண்டி மாதிரி தான் இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம வந்து தூரத்துலேருந்து பார்த்தாலுமே ஒரு இது வந்து அந்த க்ரீன் கலர் நம்பர் பிளேட்டை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் இவி வெஹிக்கல் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி நம்ம சுற்றி பார்த்தாலுமே இது வந்து ஒரு இது நார்மல் பெட்ரோல் பைக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து இதோட கெப்பாசிட்டி அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 150 kg வரைக்கும் இது புல் பண்ணும். ஸோ அதுக்கு மேலே நம்ம பண்ணாலுமே, நம்ம லோடு வச்சாலுமே கண்டிப்பாக வண்டி இழுக்கும், பட் நமக்கு மைலேஜ் கம்மியாயிடும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அது உள்ளே வந்து ஒரு LED லைட் தான் இருக்குது. பட் எனக்கு அது பர்சனலாக அந்த ஒரு 1 lakh செக்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஹெட்லைட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஒரு நார்மலான ஹெட்லைட்டை தான் இருந்தது. ஒரு ரெட்ரோ ஸ்கூட்டர் டிசைன் தான் ஃப்ரண்ட் லுக்கில் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே. டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ 1 lakh இது நம்ம கொடுக்குறதே நல்ல ஒரு இது வந்து ஒரு சஃபிஷியண்டானது தான். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ஓடிஓ ட்ரிப் மீட்டர், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் இருக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில். ஸோ இதை தவிர்த்து இந்த வண்டியில் வந்து அடிஷ்னலாக இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு வேரியேஷன். ஸோ அந்த ஸ்பீடு வேரியேஷன் வந்து இதில் எப்படி இருக்குன்னா, ஒரு 1 to 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்பீடு. அது வந்து நம்ம ஒரு கியர் சிஸ்டம்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து அங்கே முட்டுறதுக்கு போது அதை பார்த்து இப்போ நான் ஆக்சுவலாக பயந்துட்டேன். ஓகே, நம்ம பேக் டு வீடியோ. ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, நம்ம அது ஒரு கியர் சிஸ்டம் மாதிரியும் அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நமக்கு அந்த சேஞ்ச் தெரியுது. ஆக்சுவலாக வண்டி வந்து ஃபஸ்ட்டில் போக்குள்ள ஸ்பீடு வந்து நார்மலாக ஒரு 25 km போகுது. ஸோ அதை அப்படியே இன்க்ரீஸ் ஆகி டாப் ஸ்பீடு வந்து இந்த வண்டியோட ஸ்பீடு வந்து 60. ஸோ நம்ம ஃபோர்த்து ஸ்பீடு அந்த கியரில் வச்சோம்னா நமக்கு வந்து 60 km ஸ்பீடில் போகுது. ஸோ இதனால் நீங்கள் அதை வச்சு தான் ஓட்டணுன்றது இல்லை, நீங்கள் ஃபோர்த்தில் வச்சே வண்டியை 0 மூவ் பண்ணாலுமே மூவ் ஆக தான் போகுது. இது அடிஷ்னலாக இந்த வண்டியில் ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம அதை சொல்லணும்னா, எந்த விஷயத்தை சொல்லலான்னா, பார்க்கிங் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பார்க்கிங்கிற பட்டன் என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வண்டி கீ போட்டுட்டு நீங்கள் அந்த பார்க்கிங்கை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, அன்லஸ் நீங்கள் திருப்பி அந்த பார்க்கிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற வரையும் வண்டி வந்து மூவே ஆகாது. வண்டி ஆனில் இருந்தாலும் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வண்டி மூவ் ஆகாது. இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம். ஏன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லாம் இப்போ வந்து நம்ம கீ போட்டாலே அந்த எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸும் வண்டி ஸ்டார்ட் தான். ஸோ சின்ன பிள்ளைங்க இப்போ ஏறி உட்காந்து திருகினாலும் வண்டி மூவ் ஆகிடும். ஸோ இது வந்து எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லையும் இருக்க ஒரு காமனான விஷயம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங்கிறது ஒரு ஹேண்ட் பிரேக் மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த பார்க் ப்ரெஸ் பண்ணிட்டால் வண்டி மூவே ஆகாது. இன்கேஸ் நம்ம சிக்னலில் நிற்கிறோம், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குழந்தைய வச்சுருக்கோம், ஸோ அந்த குழந்தை வந்து தெரியாமல் ஆக்சிலேட்டர் திருகிடுது, நம்ம ஏதோ ஒரு ஃபோன் பார்க்குறோமோ ஏதோ ஒன்று பண்ணுறோம், சிக்னல் டக்குன்னு திரும்பினா வண்டி மூவ் ஆகிடும். ஸோ இவங்க வந்து அந்த பார்க்கிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா
உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலே பி அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துடுது. ஸோ அதனால் வந்து வண்டி மூவ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இது வந்து எனக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சர். இது வந்து அது ரிலீஸ் அன்லஸ் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுற வரையும் வண்டி மூவ் ஆகுது. ஸோ ஒரு காருக்கு ஈக்குவலாக வந்து, பட் நம்ம கார்லேயுமே நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டால் நம்ம வண்டி மூவ் பண்ணலாம், பட் இதில் வந்து அந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டால் சிஸ்டமேட்டிக்காக வண்டி வந்து லாக் ஆகிடும். ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வண்டியில். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 மெம்பர்ஸே போகலாம். 3 மெம்பர்ஸ்னால் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 8 to 10 இயர்ஸில் ஒரு இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கிட் இருக்காங்க அப்படின்னா அந்த அவங்களையும் நடுவில் உட்கார வச்சுக்கலாம், 2 அடல்ட்டு போகலாம். நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்லேயும் சஃபிஷியண்ட்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு பெரிய ட்ராவல் பேக்கே வைக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன ஒரே ஒரு நெகட்டிவ் இந்த வண்டியிலன்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லை அந்த சர்ஃபேஸ். அந்த ஃபுட் பேட் வந்து நம்ம ஒரு ஃப்ளாட்டாக இல்லை. நம்ம வந்து ஒரு தண்ணி கேன் வைக்கணும்னாலுமே இது ஒரு கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் நார்மலாக இந்த மாதிரி ஸ்கூட்டர் டைப் வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமாக இந்த மாதிரி தண்ணி கேன் எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டர் வந்து டக்குன்னு காலி ஆயிடுச்சுன்னா ஒரு நெய்பர்ட்டேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து இந்த வண்டி இந்த மாதிரி ஸ்கூட்டர் டைப் வெஹிக்கிள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரல் மிடில் ஒரு அன்இவன் ஸ்பேஸ் தான். ரெண்டு சைடு நடுவில் ஒரு டிரைவ் ட்ரெயின் மாதிரி ஒன்று போகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த வண்டியில் ஒரு சின்ன ஃப்ளாவாக நான் பார்க்குறேன். பட் அதுக்குமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபுட் பேட் அதுக்கு வச்சுருக்காங்க ஃப்ளோர் மேட் மாதிரி. ஸோ அந்த ஃப்ளோர் மேட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2200 சம்திங் சொன்னாங்க. ஸோ அதை நம்ம அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக ஸோ அந்த வண்டி ஃப்ரண்ட் வியூ ரியர் வியூ இதெல்லாம் பார்த்திங்கனாலுமே இவ்வளோதான். ஸோ இதில் ஹப் மோட்டர் கான்செப்ட் தான். ஸோ வந்து நம்ம வண்டியோட ட்ரான்ஸ்லேட்டர் கொடுத்தா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ண போகிறது பின்னாடி வீல் தான். ஸோ வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஹப் மோட்டர் இருக்க ஒரு ஹப் மோட்டர்னு இல்லை, ஸோ ஒரு நார்மலாக ஒரு இவி ஸ்கூட்டர்ஸை வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் யூஸ் பண்ணக்கூடாது தான். பட் இன்றைக்கி இருக்க பெட்ரோல் காஸ்ட்டுக்கு இந்த 1 lakh செக்மெண்ட்டில் இருக்க இந்த ஸ்கூட்டரை வந்து பென்லிங் பிராண்ட்லேருந்து யாருன்னா ப்ரிஃபர் பண்ணுறதுனா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதர் தன் தட் இவங்கள்ட்ட வந்து ஒரு 2 வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக டியோ மாரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து அதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 77,000 சொல்கிறாங்க. அதோட மைலேஜ் வந்து அரௌண்டு 50 pounds சிங்கிள் சார்ஜில் அப்படின்னு க்ளைம் பண்ணுறாங்க. பட் நான் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை ஷோரூம் விசிட் பண்ணி நாங்கள் எங்கள் அப்பா வாங்கின ஒகினாவா ஸ்கூட்டருக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே விசிட் பண்ணால் எல்லாருமே சிங்கிள் சார்ஜில் வந்து கான்ஸ்டண்ட்டாக சொல்லுவாங்க இந்த மைலேஜ் போவோம் அப்படி அப்படின்ட்டு. பட் இந்த பென்லிங்கில் என்ன ஒரே இருதுன்னா, அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து ரொம்ப பொலைட்டாக சொல்லிட்டாரு, சார் இதில் சொல்கிற மைலேஜ் வந்து இப்போ அந்த வெஸ்பா மாடலில் இருக்க ஸ்கூட்டரே அவங்க சொன்னது வந்து சிங்கிள் சார்ஜில் வந்து கம்பெனி ஆஸ் யூஷுவல் இதில் சொல்கிற மைலேஜ் வந்து 100 சார். பட் அந்த ஸ்பீடு வந்து அந்த மைலேஜ் வந்து நமக்கு 140 kilometers ஸ்பீடில் போனால் தான் நமக்கு அந்த மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றத கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ இது மாதிரி நான் போன ஒரு சில அவுட்லெட்ஸில் வந்து இந்த மாதிரி சொன்னதில்லை, மைலேஜ் வரும் சார் அப்படின்வாங்க, சிங்கிள் சார்ஜில் 80 kilometers போகும் சார் அப்படி அப்படின்வாங்க. பட் இந்த அவுட்லெட்டில் வந்து அதை வந்து கிளியராக சொன்னார், டெஸ்ட் ட்ரைவும் கொடுத்தாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறவங்க வந்து ஒரு சில ஈவியில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சார்ஜ் வந்து கம்மியாக தான் நான் போன இடத்துலலாம் கொடுத்தேன். ஹீரோ எலக்ட்ரிக் போயிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒகினாவா போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ஆம்பையரில் போயிருக்கேன். இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெயின் ஆகிற ஸ்டேஜில் இருக்க ஸ்கூட்டர்ஸ் தான் கையில் கொடுப்பாங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டிஸ்பிளேலே நீங்கள் மதுரையில் பார்த்தாலே தெரியும், ஃப்ரண்ட்லே ஒரு கீழே வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி யூனிட்டு கீழே வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி இருக்குது. மேலே தான் வந்து ஷோரூமு, மேலே தான் பைக் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தராங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். ஸோ என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வாங்குறீங்கனாலுமே உங்கள் வீட்டுக்கு நியர்பையாக எந்த ஷோரூம் இருக்கோ அந்த ஷோரூமில் வாங்குங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன இன்கேஸ் எனி ஃபால்ட்டுனாலுமே நம்ம அவங்கள குயிக்காக ரீச் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோட ஒரு பாருங்க. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் வந்து பயங்கரமாக தண்ணி வந்துட்டுருக்கு போலக்கு. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. BYD E6. ஸோ இந்த BYD E6ன்றது பார்த்திங்கன்னா MPV காரில் வர ஒரு இது. MPVனா ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த இந்த இன்னோவா, இந்த எர்டிகா XL6 இந்த மாதிரி ஒரு பில்டில் இருக்க ஒரு காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து இன்னுமே ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிளாக அவங்க சேல் பண்ணல. ஸோ அவங்க டார்கெட் வந்து இப்போதைக்கு இந்த கமர்ஷியல், அவங்கள தான் டார்கெட். கமர்ஷியல்ன்ற சென்ஸ் வந்து எதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் இருக்குன்னா, ஸோ அந்த ஹோட்டலில் வந்து அவங்க கிளைண்ட்ஸை வந்து ஏர்போர்ட்லேருந்து பிக் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ், ஸோ வேறு ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஒரு
ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஒரு ஷட்டில் சர்வீஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கவங்களுக்கு தான் வந்து அந்த வெஹிக்கிளை இது ஃபஸ்ட்டு வந்து சேல் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். பட் அது எந்த அளவுக்கு வந்து இதுன்னு தெரியல ஆன்லைனில். ஓகே, ஸோ இது இருந்தாலுமே இந்த பிவைடி E6 வந்து அவங்க எவ்வளோ சார்ஜ் அஃபிஷியலாக க்ளைம் பண்ணுறாங்கன்னா சிங்கிள் சார்ஜ் அரௌண்டு 500+ kilometers வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு 500+ kilometersில் ஒரு MPU வெஹிக்கிள் வந்து ஒரு லோக்கல் யூசேஜுக்கு இன்கேஸ் வந்து ஒரு சிட்டி உள்ளே வந்து ஒரு கேப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓலாலே வந்து ஒரு பெரிய கார் புக் பண்ணுறீங்கனாலுமே அதோடய காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஓலா பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க, இல்லை ஒரு கேப் ரன் பண்ணுறவங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு சில பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு சின்ன ஆஃபீஸ் செட்டப்ஸ் வச்சுருக்கவங்க, அவங்க வந்து அவங்களோட கிளைண்ட் பிளேஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த மாதிரி விசிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி கமர்ஷியல் அந்த காரோட ஒரு MPV காரோட நீட் இருக்க ஒரு சில ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு இந்த கார் வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, இன்கேஸ் உங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு வித்தின் 500 kilometersக்குள்ளே தான் எங்களோட ட்ராவல் இருக்கும், ஸோ எங்களோட பிஸ்னஸ் நீடே அவ்வளோதான் அப்படின்னா இந்த கார் கண்டிப்பாக சூட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு அவங்க கிளைம் பண்ணுறது 500, ஸோ அந்த கார் வந்து ஒரு 400 kilometers, ஒரு 100 kilometers நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு 400 kilometers போதுனே வச்சுக்கிட்டா கூட, ஸோ 400 kilometers இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இன்னோவாவுக்கு எவ்வளோ ஃபியூல் பண்ணணும் நீங்களே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னோவா வந்து பெர் லிட்டருக்கு வந்து 12 kilometers தரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து 400 kilometers நம்ம போக வைக்கணும்னா நம்ம எவ்வளோ ஃபியூல் போடணுன்றது நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த ஃபியூலோட காஸ்ட்டு, ஸோ அது இருக்கப்போ இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக சார்ஜில் தான் நடக்க போகுது. ஸோ நம்ம ஒரு கம்பெனியில் நமக்கு வந்து கமர்ஷியலாக நம்ம கமர்ஷியல் இபி தான் ரன் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுக்கு தான் கண்டிப்பாக நம்ம பில் பே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு MPV கார் எனக்கு வந்து டே டு டே இந்த மாதிரி ஒரு கார் நீட் இருக்குது, ஒரு பெரிய கார், நாங்கள் வந்து அங்கே போவோம், இந்த மாதிரி இது மாதிரி பண்ணுவோம், ஸோ நிறைய திங்ஸ் எடுத்துருப்போம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அதில் நல்லாயிருக்கு. ஸோ அந்த கார் வந்து எங்கேயாவது சென்னையில் இன்னும் இது பண்ணல, எங்கேயாவது டிஸ்பிளே பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் நான் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ரன் பண்ணுறவங்களுக்கு அந்த கார் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம சென்னையிலே அங்கங்கே பார்க்கலாம், ஒரு சிலவங்க வந்து இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் கூடமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரிக் விஷயம் பேசி வந்து ஒரு ஃபேமிலியில் நம்ம கன்வின்ஸ் பண்ணணுன்ற விஷயம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கல்யாணத்தில் வந்து நம்ம எப்படி வந்து சாப்பாடு நல்லா போட்டுட்டாங்க அப்படின்ற வார்த்தையை வந்து ஈஸியாக நம்ம யார் வாயிலேருந்தும் வர வச்சிட முடியாது. கண்டிப்பாக எப்படியாவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதே அளவுக்கு தான் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நம்ம வீட்டில் வாங்க வைக்கிறதும் கன்வின்ஸ் பண்ணுறதும் ஈக்குவல் டு ஒரு கல்யாண சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்ல வைக்கிறதும் ஒன்று தான். ஸோ அது மாதிரி இந்த கார் வந்து பிவிடி E6 வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் பாருங்கள். ஸோ அதை பற்றின உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அது வந்து யாருனாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும், கமர்ஷியல் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ தேங்க்யூ கைஸ், சீ நெக்ஸ்ட் வீடியோ, பை.